உலக தலைவரானார். தமிழின தலைவர் கூறுகையில் வணக்கம். நான் தமிழின முன்னேற்றத்திற்காக நியூசிலாந்து சென்றிருந்த பொழுது அங்கு நிலநடுக்கத்தில் மாட்டிக்கொண்டேன். அப்பொழுது என் கூட இருந்தவர்கள் வீண் சண்டையிலும் சச்சரவிலும் ஈடுபட்டார்கள். நான் அவர்களுக்கு ஒற்றுமையை போதித்தேன். பிறகு எங்களை காப்பாற்ற பாதுகாப்பு படையினர் வந்த பொழுது நான் தலைவர் என்ற முறையில் என்னை வெளியே போக சொன்னார்கள். நான் வயதான நான் போகவில்லை என்றால் தமிழ்த்தாய் தவித்து போய்விடுவாள் என்று நினைத்தார்கள். சிலர் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க சென்றார்கள். நான் அவர்களை எல்லாம் தடுத்து வயதான நான் போவது முக்கியமல்ல, இளம் வயதினர் முன்னே செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் பிறகு வெளியேறி நிம்மதியாக நாடு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதை பாராட்டி துபாக்கூர் பல்கலைக்கழகம் நியூசிலாந்தை காப்பாற்றிய வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்து அடப்பாதைகளா, நியூசிலாந்தை காப்பாற்றிய வேஸ்ட்லேண்டா இருந்தா மாட்டானுங்களா அவனுங்க. அதை விட ஜோக்கு நம்ம நித்யானந்தா கொடுத்திருக்கிற பேட்டிதான். ஸ்ரீ 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 பில்பா பில்டர் நித்யானந்தா கூறுகையில் எனக்கு இந்த நிலநடுக்கம் இருந்தது முன்பே தெரியும். கடவுளின் கனவில் தோன்றி நிலநடுக்கத்தில் மாட்டிக்கொண்ட மக்களை காப்பாற்றும்படி ஆணையிட்டார். அதன்படி நானும் மனிதர்கள் குறிப்பிடுவதாக நிலநடுக்கத்தில் மாட்டிக்கொண்ட மக்கள் கடவுளை திட்டினார்கள், சொல்லித்தார்கள். ஆனால் தான் ஒளிவட்டத்தை பார்க்கும்படி சொன்னேன். அவர்கள் அதை பார்த்த பிறகு நான் கனவில் வந்தவனாக இருந்து வந்தேன். கட்டத்துல மாட்டி தான் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுதான் ஒரு தலைவரோட குணம். சம்பந்தப்படுறவங்களுக்கும் அவங்க கஷ்டப்படும் போது உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுதான் தெய்வம். நான் அந்த தெய்வ குணத்தை அவன் பார்த்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் அவன் தான் தெய்வம், அவன் தான் மனுஷன்.